எவ்வளவு இருக்கா உனக்கு? இதுல போய் நகத்து வெட்டி போட்டிருக்க. ஹே, மரியாதையா பேச. இது என்ன பெரிய ஸ்டாம்ப் பேப்பரா? வெத்து பேப்பருக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குற? கொஞ்சம் கூட உரிமை கிடையாது. அப்ப இவ மட்டும் என் பேச்சு மேல கை வைக்கிறதுக்கு உரிமை இருக்கா? எங்க இருந்தோ வந்தவன் என் பேச்சு மேல கை வைப்பா? என்னன்னு பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? பொண்ணு வளர்க்கறானா? பொண்ணு பகத்தவ எல்லாமே கைய நிட்டு வா. ஏய், முறிச்சு அப்படியே அடுப்புல சுருகிருவேன் ஜாக்கிரத. இதெல்லாம் முக்கியமான பேப்பர்ஸ். இதுல போய் நகத்தை வெட்டி போடுறா, கேட்டதுக்கு பேப்பரை தூக்கி வீசுறா. எனக்கு கோவம் வராதா? பொறுக்குங்க பொறுக்குங்க, நல்லா பொறுக்குங்க. அங்க இருக்கு பாருங்க, பொறுக்கிற குடும்பம். இந்தம்மா குடிமா. இந்த வசம், நீ முதல்ல ஆபீஸ்க்கு கிளம்புமா. ஏய், நீ வேலைக்கு போலியா? கிளம்பிட்டு பாட்டி. நேரமாச்சு நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பிடி. இத பாரு, வழக்கம் போல ஆட்டோலயே போ. ஆட்டோக்காரனுக்கு 50 ரூபாய்க்கு மேல குடுக்காத. பிரச்சனை பண்ண ஆட்டோக்காரன் நீ என்ன சொல்லுவ? கூப்பிட்டாரு. போ. கிராணி கிராணி, நான் உங்க கூட வரேன் கிராணி. நானே போகல, நீ அங்க போய் பிரச்சனை பண்ணி சுச்சிக்கிட்ட அடி வாங்க போறியா? நான் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன் கிராணி. வீட்டுல இருந்தா போர் அடிக்குது, நான் போயிட்டு வரேன் கிராணி. எனக்கு அப்படி தோணல, இருந்தாலும் பாக்கலாம், போயிட்டு வா. தேங்க்யூ கிராணி. ஹலோ சார், உங்க பேர் மாரிமுத்துங்களா? ஆமா. நாங்க உங்க பொண்ண பாக்க வரலான்னு இருக்கோம். தாராளமா வாங்க. எப்ப வரீங்க? இன்னைக்கு வரலாமா? இது என்ன தம்பி கேள்வி? எப்ப வேணா நீங்க வரலாம். சூப்பர் சார், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார், பை சார். சரிப்பா. ஒரு வழியா ஒருத்தர் பாசிட்டிவா பேசியிருக்காரு, இந்த அட்ரஸ் நோட் பண்ணு, இம்மிடியட்டா கிளம்பலாம். மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் பண்ணாங்கம்மா, என் பொண்ணு பாக்க வராங்களாம். மாப்பிளைக்கு பொண்ணு பிடிக்குங்களா? என்ன இப்படி பேசுற? என் பொண்ண பிடிக்காதுன்னு ஒருத்த சொல்லிடுவானா? அப்படி சொல்லிட்டு தான் இங்கிருந்து போயிடுவானா? அப்படி போனா அப்புறம் நான் பேச மாட்டேன்டி. என் அருவா தான் பேசும். நீ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு, போ. சரிங்க. இந்நேரம் கல்யாண வயசுக்கு வந்திருப்பா அந்த பொண்ணு. நான் என் மருமகளை ஏத்துக்க கூட தயாரா இருக்கேன். என்னது இவங்க எதோ பேசுறாங்க? யாரு யாரு நினைச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்க? சீதாராமையா இறந்து போனதுக்கு காரணம் எங்க அக்கா பண்ண ஆக்சிடென்ட். அதுக்கு பரிகாரமா தான் துளசிய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இவங்க என்னடானா, இவங்க ஹஸ்பண்ட் பண்ண ஆக்சிடென்ட் அது இதுன்னு ஏதோ சொல்றாங்களே, ஒரே குழப்பமா இருக்கு மேடம். அது வந்து நீங்க எதுவும் பேச வேண்டாம். உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது பண்ணி எங்க பாவத்தை கழுவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க எப்படி இங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வியே இவங்க கேக்குறாங்க பாரு. இது ஏன் வீடுங்க? இவன் என் தம்பி ஹரிபிரசாத், இது என் தம்பி பொண்ணு இலக்கியா, என் பேத்தி. இந்த துளசியோட அப்பாவும் ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிருக்காரு. தவசம் கொடுக்கறப்ப இவங்க சொன்னாங்களே, அப்ப நாம தேடி வந்திருக்கிற குடும்பம் இது இல்ல.
ஆச்சரியமா இருக்கே, நீங்க எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க? ஏங்க, இவங்க அர்ஜுன் சாரோட அம்மா வசு. இவங்க கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஓ, எங்க பொண்ணு உங்க கம்பெனில வேலை பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. டேய் டேய், இவளும் உன் பொண்ணு தாண்டா, இவள முதல்ல அறிமுகப்படுத்துறா. ஏய், என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற, அவன் ஒன்னும் பேச மாட்டா, நீ கால விழு விழு. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் கூட உங்க ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறேன், என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். அது வந்துமா? இருங்க வீரையா, அது ஒண்ணு இல்லம்மா. இந்த பக்கமா நாங்க வந்தோம். வசுந்தரா அவ அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம் மேடம். சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும் மேடம். சொல்லுங்க. வசுந்தராவோட தாத்தா சாவுக்கு காரணம் எங்க அக்கா தாங்கிறது வசுந்தராவுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இனிமேயும் வசுந்தராவுக்கு அது தெரிய வேண்டாம். அதுதான் வசுந்தராவுக்கும் நல்லது. வசுந்தராவுக்கு என்ன நல்லது நடந்தாலும் அது எங்க அக்காவுக்கு பிடிக்காது. அதை தடுக்கணும்னு நினைப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்க கம்பெனில வேலை பார்க்கறது கூட எங்க அக்காவுக்கு பிடிக்கல. புரியுதுங்க. நீங்க வசுந்தராவை பத்தி கவலையே படாதீங்க. நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும். நாங்க தேடி வந்த துளசியும் உங்க மனைவியும் வேற வேற ஆளுன்னு எனக்கு உங்க மனைவியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. வரங்க. நல்லது. இதுக்கு முன்னாடி நீங்க என் பொண்ணை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் சார், ஹாஸ்பிடல்ல வச்சே பாத்திருக்கேன். அதனாலதான் தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கேன் நானு. ஏண்டி, நான் தான் அப்பவே சொன்னேன்டி, நர்ஸ் டிரஸ்ல நம்ம பொண்ணை பார்த்தா நிச்சயமா நம்ம பொண்ணை கேட்டு வருவாங்கன்னு. ஆமாங்க. என்னது, பொண்ணு கேட்க வந்திருக்கோமா? ஆமா தம்பி, அதுக்கு தானே வந்திருக்கீங்க. ஐயோ இல்ல சார், இவரு 19 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு ஹாஸ்பிடல்ல பாத்திருக்காரு. இப்போ அட்ரஸ் கண்டுபிடிச்சு உங்களை பாக்க வந்திருக்காரு. ஏமா, நீ என்ன சொல்ற? எதையும் புரியற மாதிரி சொல்லுமா? நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன் சார். சார், 19 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தேன் சார். அந்த பொண்ணு தான் சார் என் உயிரை காப்பாத்தினா. அந்த பொண்ணு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நான் சுத்திட்டு இருக்கேன் சார். அப்போ இந்த ஹாஸ்பிடல்ல போய் விசாரிச்சதால இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. சரி சொல்லிட்டு பாத்துட்டு கையோட கூட்டு போலான்னு வந்தேன் சார். என்னது, 19 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல வச்சு பாத்தி? நாங்க தேடி போன துளசி அந்த துளசி இல்ல. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? என்னம்மா? நாங்க தேடி போனது நம்ம வசுந்தராவோட வீடுடா. என்னமா சொல்றீங்க? ஆமாண்டா, அவங்க அம்மா பேரும் துளசிதான். அப்போ வீரையா காட்டினது? அது அவங்கதான். ஆனா நாம தேடுற துளசி அவங்க இல்ல. நான் எப்ப அவங்கள பாக்க போறேன்னு தெரியல, மனசு ஏக்கமா இருக்கு. மேடம், எங்க வீட்டுக்கு போனீங்க போல இருக்கு. ஆமா வசுந்தரா, உனக்கு எப்படி தெரியும்? அப்பா போன் பண்ணாங்க. ஓ, துளசிய தேடி போனோம். கடைசியில பார்த்தா அது உங்க வீடு. உங்க அம்மா பேரும் துளசி போல இருக்கு. உங்க அம்மா அப்பாவை பார்த்ததுல மனச தேத்திக்கிட்டோம். நீ தேடி போன விஷயம் என்னாச்சு, நல்லபடியா முடிஞ்சதா? இல்ல மேடம், அதையும் கேக்குறீங்க? ஏம்மா? உங்களுக்கு ஒரு பொண்ணு கிஃப்ட் கொடுத்தான்னு சொன்னீங்கல்ல, அதே கான்செப்டா வெச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அத ஃபீல் பண்ணி ரிமெம்பர் பண்றவங்கள நாம ஐடென்டிஃபை பண்ணிரலாம். சூப்பர் ஐடியா, சூப்பர் பப்பி. நல்ல ஐடியா தாம்மா. எனக்கு என்ன மாதிரி டிராமா வேணும்னு நான் உனக்கு சொல்றேன். அது இது நல்லா இருக்குல்ல? ஆ, நல்லா இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நீ பண்ணு வசுந்தரா. உத்தமன், வசுந்தராக்கு வேண்டியத செஞ்சு கொடுங்க. கலக்கல மேடம், கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். ஐயோ, மொத்தமா இவ நமக்கு பால் ஊத்திருவா போல இருக்கே. ஆண்டி, இதுக்கு நிறைய செலவாகும். வேற எந்த ஐடியாவும் இல்லையா? சிம்பிளா ஏதாவது செய்யலாம். ஏய், ஒரு நல்ல ஐடியா சொல்லிருக்கா, இங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நீ ஏன் தடுக்கற? ஏய் புல்புல், சி ஷட் அப். எதுக்கு எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிற, சும்மா இருக்க மாட்டியா? சொல்லு நட்சத்திரா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணனும். என்ன மேட்டர்? இது ரொம்ப முக்கியமான மேட்டர், போன்ல வேணாம். JKR ஃபேமிலி சார்பா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவோம். சூப்பர் ஐடியா. ஃபங்க்ஷன்ல நடக்க போற அந்த டிராமாவை
வசுந்தரா பார்த்துட்டா அவ்வளவுதான், ஆண்டி தேடுற குடும்பத்து பொண்ணு அவதானு அவளுக்கு தெரிஞ்சிடும். உடனே அவ வந்து ப்ரூவ் பண்ணிடுவா. அப்புறம் அர்ஜுன் மாமாக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. புரியுது. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்ற? அந்த டிராமாவை வசுந்தரா பார்க்கவே கூடாது, அது உன் பொறுப்பு. அப்புறம் அர்ஜுன் மாமாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு நீ தானு மாமாவை நம்ப வைக்க போற. எப்படி? இதெல்லாம் எனக்கு புரியல நட்சத்திரா. ஏனா ஏற்கனவே ஃபார்ம் ஹவுஸ் மேட்டர்ல போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போற மாதிரி ஆயிடுச்சு. இந்த தடவை அந்த மாதிரி நடக்காது. உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே புரியும். சரி ஓகே. நான் எப்படி ஃபங்க்ஷன் நடக்கிற ஆடிட்டோரியத்துக்கு வர்றது? ஃபங்க்ஷனோட இன்விடேஷன் வந்ததும் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ, எக்காரணத்தை கொண்டும் வசுந்தரா அந்த டிராமாவை பார்க்கவே கூடாது. ஓகே விடு, நீ கவலையே படாத நட்சத்திரா. என்ன இந்த நிலைக்கு ஆளாக்குன அந்த வசுந்தராவை நான் பழிக்கு பழி வாங்காம சார், என்ன சார் பாக்குறீங்க? ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவான நல்ல டிரஸ் எடுத்தாங்க. யாருக்கு சார்? என் ஃப்ரெண்டுக்கு. பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா? சார், சாரீ செக்ஷனுக்கு வந்திருக்கேன், கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் சார். சார், தனியா வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டிரஸ் எடுக்கிறீங்களே, உண்மையிலேயே நீங்க கிரேட் சார். தனியா இல்ல சார், தவம் தவமா இருந்து எடுங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எத்தனை வயசு சார் இருக்கும்? சார், நான் பார்க்கும்போது ஒரு 8 வயசு இருக்கும் சார். ஒரு 19 வருஷம் போயிடுச்சு. Probably ஒரு 26-27. ஆனஸ்டா சொல்லவா? குண்டா ஒல்லியா கருப்பா சேவப்பா தெரியாது சார். கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது பொண்ணை நினைச்சு பார்த்து சொல்லுங்களேன், அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து தரேன். குட் ஐடியா, யோசிக்கிறேருங்க. சார், இத ஒரு வாட்டி அப்படி வெச்சு காமிங்களே. ஓகே சார். வாவ், சூப்பர் சார். இதையே பேக் பண்ணுங்க. ஓகே சார். முதல் இன்விடேஷன் அவளுக்கு தான். வசந்தரா இங்க வாமா. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துரு, குடும்பத்தோட வரணும் சரியா? பப்பிமா. ஆ சொல்லு அச்சு. யூ நோ ஒன் திங், நாளைக்கு ஃபங்க்ஷன்ல நான் கண்டுபிடிக்க போற பொண்ணுக்கு நான் ஆல்ரெடி டிரஸ் ஏத்து வச்சிட்டேன். ஓ, நீ அவ்ளோ தூரம் போயிட்டியா? ஃப்ரெண்ட் தேடுறதுல ரொம்ப தீவிரமா இருக்க போல இருக்கு. அத்தை, அர்ஜுன் கிட்ட நல்ல சேஞ்சஸ் வந்திருக்குல்ல. முகம் தெரியாத பொண்ணுக்கு டிரஸ் எடுக்கிறது வரைக்கும் வந்திருக்கான். அந்த பொண்ணு மட்டும் கிடைச்சா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான். நான் ஒரு லெட்டர் சொன்னேன், எழுதிட்டியா? எழுதிட்டேன். குட். ஹேய், ரூமுக்கு வா. அத்தை, அர்ஜுன் கிட்ட நல்ல சேஞ்சஸ் வந்திருக்குல்ல. முகம் தெரியாத பொண்ணுக்கு டிரஸ் எடுக்கிறது வரைக்கும் வந்திருக்கான். அந்த பொண்ணு மட்டும் கிடைச்சா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான். லெட்டர் எடுத்து படி. என் ஆயுசுல நீ ஒரு முறையாவது என் கண்ணல படணும். உனக்காக காத்திருக்கும் உன் முதல் நண்பன் அர்ஜுன். வாவ், ஃபேண்டாஸ்டிக், வசு, சூப்பர் 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 சூப்பர். Amazing letter, Vasu. Very good, very good. Super age irukke nee. Chance illa. Oh my God. Indha alavukku poiducha. Inime idha vidave koodadhu. Vasu, naan nenachidha nee vaarthaiya ezhuditta. Beautiful, Vasu. Amazing.
நானே எழுதிருந்தா கூட இந்த அளவுக்கு எழுதிருப்பான் தெரியல எனக்கு. You are just fantastic. Wow. நான் எப்ப அவளை மீட் பண்ணி இந்த லெட்டர் கொடுக்க போறேன்னு இருக்கு. Too good. Too good, Vasu. இப்ப நான் எடுத்துக்கிறேன். Thank you, Vasu. Bye. விடு, எதுக்கு சார் நீங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருப்பேன்ல. ஏய், இதெல்லாம் வெரி சாதாரண மேட்டர் வசு. இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? நீ மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்கணும் எல்லா வேலையுமே. சி, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு எல்லாமே. இத மட்டும் விட்டுருந்தா அசிங்கமா இருக்கும்ல. நம்ம தான் பண்ணணும். அதுக்குதான் நான் உன்ன கூப்பிட்டேன். வசு வசுன்னு கத்துன, நீ இல்ல. சோ நானே ஏறி ட்ரை பண்ண, வரல. சார், இதை ஏனி போட்டு ஏறிதான் சரி பண்ணணும் சார். சரி, பேரி நீங்களே சரி பண்ணுங்க. என்னது? நான் ஏறி சரி பண்ணணுமா? ஏய், நீ பாஸ் இல்ல, நான் பாஸா? நீங்க தான் சார் பாஸ். நான் தான பாஸ். அப்ப நீ வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க நான் ஏறி சரி பண்ணனும்? ஆள பாரு. கட்டு கட்டு. வெரி குட், நல்லா பண்ணிட்டியே. இறங்கி போ. பாத்து பாத்து. ஆய், இது உன் கையில இருக்கிற வரைக்கும் யாரும் உன்ன வெளியில அனுப்ப முடியாது. தேங்க்ஸ். சரி, நீ போ. ஏமுத்தமன், அவ இங்க வந்திருப்பாளோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எவாவ? அதான், டெய்லி எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாளே, அவதான். அவ வந்துடக்கூடாது யோசிக்கும் போது புரியாத விஷயத்த பத்தி புரியாத மாதிரியே சொல்றது ஒண்ணு தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. உத்தமன், ஒன்னும் குழப்பல தம்பி. பெரிய தம்பிக்கு மேல போய் ஸ்டேஜ்ல ஹெல்ப் பண்ணலாம். வாங்க. சரி வாங்க. நம்ம பேசிட்டு இருக்கத பார்த்தா இவளுக்கு மூக்கல வேர்த்துருமே. சொல்லுங்க மேடம். நீ அவ கூட என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாவே அவ கூட சுத்திட்டு இருக்கியா? ஃபங்க்ஷன் முடிற வரைக்கும் நீ ஸ்டேஜ் விட்டு இறங்க கூடாது, புரியுதா? ஓகே மேடம். சரி, நான் போயிட்டு வரேன். கருமோ, அர்ஜுன் சார் தான் இன்வைட் பண்ணிருக்காரு. என்னது, அச்சு இன்வைட் பண்ணனா? போய் சொல்லாத. எஸ் மேடம், இதோ பாருங்க இன்விடேஷன். அர்ஜுன் சார் தான் வந்து கொடுத்தாரு. அப்புறம் அவர் கூப்பிட்டு எப்படி மேடம் வராம இருக்க முடியும்? அவரோட க்ளோஸ் சர்க்கிள்ல நான் இருக்கேன். நீங்க என்னன்னா போன விரட்டுறீங்க. வந்துட்டல்ல, ஒரு ஓரமா போய் உட்காரு. முன்னாடி வந்து எங்கயாவது உட்காந்த கொன்றுவேன். கொடி வா. வா சுச்சி, போல போன்றல்ல. ஹலோ, பேசு பேசு. ஆனந்த், என் செல்ல புஜ்ஜி. என்னங்க நீங்க நாய்க்குட்டிய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? நாய்க்குட்டியா? எப்பவுமே நீங்க என் செல்ல பப்பி தான். யாருங்க நீங்க? எதுக்கு இப்ப பேந்து பேந்து முழிக்கிறீங்க? அந்த பிளாக் கலர் கோட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. மரியாதையா பேசுங்க. நான் இங்க இருக்க சர்வெண்ட்க்கெல்லாம் சீஃப் சர்வெண்ட். ஆமா, பெரிய கவர்மெண்ட் சர்வெண்ட். பீத்திக்குது பாரு, போமா. யோ, போன குடியா, லவ் பண்ணிட்டு இருக்கோம், தொந்தரவு பண்ணிட்டு. இந்த பீஸுக்கெல்லாம் இன்னொரு பீஸ் இருக்கா? ஐயோ,
இது யார் சொல்லு? நான் தான் அர்ஜுன். யா, இட்ஸ் மீ. கியூட் பாய். இப்போ நான் சொன்னதால தான் மொத்தம் கொடுத்தேன். இல்ல சார், இவன் கியூட்டா இருந்தா அதனால கொடுத்தேன். ஓ, அப்ப நான் கியூட்டா இல்லங்கறிய வசு? விடுங்க சார், நம்ம வந்த வேலைய பாப்போம். சும்மாதா சும்மாதா. ஓகே, இது என்னுடைய ஃப்ரெண்ட். ஹாய். ஹாய். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் இருக்காங்களா? பக்கவா இருக்காங்க வசு. அர்ஜுன் சார், நீங்க என்னவோ பண்றீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது, ஆனா என்ன பண்றீங்கன்னு தான் புரியல. நீங்க சொன்ன மாதிரி எல்லா பசங்களையும் நான் ரெடி பண்ணிட்டேன். எல்லாரும் டிராமால நடிச்சவங்க, எல்லாரும் நல்லாவே நடிப்பாங்க. Thank you, thank you, thank you so much. ஓகே, நான் சொல்லி தர மாதிரி நடிப்பீங்கல? கலக்கிடுவோம்ல. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நானே வந்து குட்டியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. செம்மையா இருக்கீங்க. நான் என்ன டிராமான்னு சொல்றேன், ஓகேவா? ஒரு ஹாஸ்பிடல்ல. சார், நீங்க ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லிருந்தேன், அது வந்துருச்சான்னு பாத்துட்டு வந்துட்டேன். நன்றி, வணக்கம். இப்ப நான் சொல்லி கொடுத்த விஷயம் இருக்குல்ல, அது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒன்லி ஸ்டேஜ்ல போய் தான் சொல்லணும். எங்க சொல்லு பாப்போம். அதே மாதிரி டயலாக் சொன்னா நான் உனக்கு ஏகப்பட்ட சாக்லேட் வாங்கி தரேன். இந்த சாக்லேட் பத்தல. என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் சாக்லேட் கொடுக்கணும். இந்த சாக்லேட் பத்தாது. இந்தா, இப்ப சொல்லு பாப்போம். கம் ஆன் சொல்லு. ஸ்டேஜில வந்து பாத்துக்குங்க. ஏய், இதெல்லாம் பிறக்கும் போதே 7.5 பிறந்திருக்கும். நம்மளையே தூக்கி சாப்பிட்டோம் போல இருக்கு. ஹலோ ஆனந்த் சார், நான் இலக்கியா பேசுறேன். என்னங்க? நான் ஃபங்க்ஷன்ல தான் இருக்கேன். நான் இங்க தான் இருக்கேன். ஓ, அப்படியா? உங்கள அடிக்கடி ஒருத்தி போன்ல பேசி கலாய்ப்பா இல்ல? ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து நான் பாத்திருக்கேனே. ஒரு போன் கால் வந்தா உங்க முகமே மாறிடும். நீங்க கூட உத்தமன் சார் கிட்ட அந்த பொண்ண திட்டிக்கிட்டே இருப்பீங்களே, நான் அதெல்லாம் கேட்டிருக்கேன். இப்ப அதுக்கு என்ன? அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா? என்னது, இங்க வந்திருக்காளா? அவளை உங்களுக்கு தெரியுமா? அது வந்து அவ்வளவுதான் இருக்கணும். பாக்குறதுக்கு பசியோட இருந்த மாதிரி தெரிஞ்சது. பசியில உங்க கண்ணத்து கூட அவ கிடைக்கலாம். அவ்வளவு பசியா இருந்தா அவளை போய் டைனிங்க்கு போய் சொல்லுங்க. ஐயோ ஆனந்த் சார், இது வயிற்று பசி இல்ல, காதல் பசி. ஐயோ, அப்படியா? அவ கிடைச்சாலும் கிடைப்பா. நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஃபங்க்ஷன் ஹால்ல தான் இருக்கேன். அப்படியா? நீங்க கொஞ்சம் மேல மட்டும் வரீங்களா? என் பக்கத்துல வந்து நின்னுக்கோங்க. அவ எங்கேயாவது இருந்தா உடனே என்கிட்ட சொல்லுங்க. சூப்பர் சார், நான் உடனே ஸ்டேஜ் கிட்ட வரேன். அந்த பொண்ணு பார்த்தா என்ன பண்ற பாருங்க. எல்லாரும் வணக்கம். ஜேகே ஆஃப் ஃபேமிலியோட அழைப்பை ஏத்து விழாவுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் நன்றி. நாங்க கேட்டிருந்த மாதிரி உங்க பொண்ணுங்களை நீங்க எல்லாரும் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு வித்தியாசமான விழா. எங்களுக்கு அறிமுகமான எல்லாரையும் ஒரே இடத்துல சந்திக்கணும்னு என் பேரை ஜேகே ஆர் கம்பெனியோட சேர்மன் அர்ஜுன் ஆசைப்பட்டேன். அதுக்காகத்தான் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணுவோம். இங்க வந்திருக்கிற எல்லாருமே எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வேண்டப்பட்டவனதான். ஒவ்வொரு பொண்ணோட லைஃப்லயும் கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம். அந்த கல்யாணத்துக்கு எங்களால ஆன ஒரு சின்ன கிஃப்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டவன். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் கோல்டு காயின் கொடுக்கறதா எங்க குடும்ப சார்பா முடிவெடுப்போம். இப்போ ஒரு டிராம் நடக்க போகுது. சின்ன பிள்ளைங்க இதுல நடந்து போறாங்க. ரோட்ல வண்டியில போகும்போது எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும், மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம டிரைவிங் எப்படி பண்றதுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி மூலமா நாங்க சொல்ல போறது. உதாரணத்துக்கு, டெய்லி எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. பேப்பர்ல படிக்கும் போதும் டிவியில பார்க்கும் போதும் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல என்னுடைய கணவர் நான் இழந்துட்டேன். அது மட்டும் இல்லாம நானும் ஊனமாயிட்டேன். இப்ப இருந்த வாழ்க்கைக்கு
இந்த வீல் சேர்ல தான் நகருக்கிறது. இதுக்கு பேரு இது எதுக்கு நட்சத்திரா சொல்ற? நெருப்பானைக்க தண்ணியை ஊத்துவாங்க, ஆனா நாம தண்ணியை ஊத்தி நெருப்பு உருவாக்க போறோம். புரியல, நீ போய் கொஞ்சம் வாட்டர் எடுத்துட்டு வா. அதுல தண்ணி ஊத்து. எதுக்கு வாட்டர் ஊத்து சொல்ற? ஓகே, சூப்பர் ஐடியா நட்சத்திரா. வசுந்தரா மேல கொட்டணும் அதானே? ஆமா தீபா. சாரி வசுந்தரா. வசு, ஹேய், என்ன பண்ணிட்டு இருக்க? என்னன்னு சொல்லுங்க சார், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அங்க ஆனந்த் ஏதோ ப்ராப்பர்ட்டி செல்லன்னு தேடிட்டு இருக்கா, உன்ன கூப்பிட்டு இருக்கா. ஆனந்த் சார் விட நீங்க தான் டென்ஷனா இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதை வாஷ் பண்ணிட்டு வந்துறேன். அதெல்லாம் தேவையில்ல, வா. ஐயோ சார், இருங்க, பாட்டில் வந்து வச்சிரேன். வா. திக்குன்னு எரிய வேண்டியவா, தப்பிச்சிட்டா. உனக்கு இந்த காந்திமதி பத்தி தெரியும்ல? யார் எங்க நின்னா உனக்கு என்னடா? ஏதாவது பேசினேன்னு வச்சுக்க, சுருட்டி கசக்கி பேஸ்ட் ஆக்கி காலையில பிரஷுக்கு பிதிக்கி பல்லுன்னு தேய்ச்சிருவேன். ஜாக்கிரத. ஏ நட்சத்திரா, எவ்வளவு ஆச்சுப்பா? 250 கொடுங்க சார். என்ன, வசுந்தரா படுற பாட்டை பாக்குறதுக்கு இது ரெண்டும் வருது பாரு. அவங்க உள்ள வரக்கூடாது, அப்படியே திருப்பி அனுப்பணும். நீ இரு, நான் வரேன். இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்க, அதனால வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா என் பொண்ணு வசுந்தரா தான் இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்றா. ஓ அப்படியா? அவளே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இங்க ஒட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ அவ கூப்பிட்டான்னு நீங்களும் வந்துட்டீங்களா? வசு நம்மள மதிச்சு கூப்பிட்டுருக்கா, இன்விடேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நாம நினைச்சது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அதுக்கான காலம் நேரம் எல்லாமே வந்துருச்சு. கவலைப்படாதீங்க. இது விளையாட்டு டிரைவிங் இல்லங்க. எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்னு உங்களுக்கே தெரியும்ல. அவன் சின்ன பையங்க, அவன் கிட்ட நீங்க கார் ஓட்ட குடுத்துருவீங்களா? நிறைய வண்டி எல்லாம் வருங்க. போமா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அர்ஜுன்.
ஒன்னாகாது சுசித்ரா, நான் இருக்கல நீ கவலைப்படாத. என்னங்க மெதுவா போங்க. அர்ஜுன் மெதுவா 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 அப்படிதான். வாங்க. ஏன்பா லேட்டு? இல்லம்மா, நாங்க முன்னாடியே வந்துட்டோம். வாசல்ல ஒரு சின்ன பிரச்சனை. அம்மா கூட திரும்பி போயிடலாம்னு சொன்னா, அப்புறம் இந்த தம்பி தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. அப்பா, உள்ள டிராமா நடந்துட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க போலாம். ம், சரி. வசு, ஏதோ அன்யூஷுவலா ஒரு ஸ்மெல் அடிக்குதே இங்க. அது என்னமா? அது உன் சாரியில கரை. அது வந்துப்பா, மேல கூல் ட்ரிங்க்ஸ் கொட்டிடுச்சு. சாரியோட மெட்டீரியலுக்கு கரை மாதிரி தெரியுது. இப்போ ஸ்மெல் வேற அடிக்குது, எப்படின்னே புரியல. நீங்க போங்க, நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ம், சரி. நான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணோட தாத்தா தான் இந்த ஆக்சிடென்ட்ல இறந்தது. ஆமா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா அச்சு, ஃப்ரெண்டுன்னு சொல்லி இந்த பொண்ணை காட்டுறா. அப்படின்னா அந்த சின்ன பொண்ணு தான் சீதாராமையாவோட பேத்தியா இருக்குமோ? சுச்சி, உனக்கு ஒண்ணு புரியுதா? என்னத்த? நாம தேடுற அந்த குடும்பமும் அச்சு தேடுற அந்த பொண்ணும் ஒரே ஃபேமிலி தான். என்னது? நாம துளசியை தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனா அச்சு துளசியோட பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்றீங்க? ஆமா சுச்சி, நீயே நல்லா யோசிச்சு பாரு. ஐயோ, நெருப்பு! யாராவது வாங்க! ஃபயர், ஃபயர்! யாராவது வாங்க! ஃபயர்! ஐயோ, அணைய மாட்டேங்குது! யாராவது வாங்க! எப்படி ஃபயர் ஆச்சு? சாரிய வாஷ் பண்ணலான்னு தண்ணி தான் ஊத்தினேன், ஃபயர் ஆயிடுச்சு சார். தண்ணி ஊத்துனா ஃபயர் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாருக்கும் சாரி அண்ட் சாரி ஃபார் த டிலே. நான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை தேடுற முயற்சியில் சில பல ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஒரு விஷயம், என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி வசுந்தராவுக்கு ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஃபயரா? Relax. First, உட்காருங்க. Please sit down. அவங்க பொண்ணு நடக்கல. As you see, she's absolutely fine. இதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணலாம். ஓகே? என்னங்க, வசுக்கு ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட்னு சொல்றாரு. அதான் அர்ஜுன் சார் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார்ல, நீ ஒன்றும் பதட்டப்படாத. ஆக்சிடென்ட்னா அப்படியே போகாம மேடையில் வந்து நிற்கிறா பாரு. நீங்க பார்த்த இந்த டிராமால ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பாவை இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தான். அது வேற யாரும் இல்லை, அது நான் தான் தான். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இன்னும் இந்த கிரிட்டியில தான் என் லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னால என் அப்பா இறந்துட்டாரு, என் அம்மா அம்மா.
இது இல்லாம தப்பே பண்ணாத ஒரு ஃபேமிலில இருந்து ஒரு உயிர் போச்சு. என்னுடைய ஃப்ரெண்ட், ஷி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அவங்கள பார்க்கணும், அவங்கள கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். அவங்க கூடவே நான் இருக்கணும், இதுதான் என்னுடைய ஆசை. வசு, அந்த பேட் எடுங்க. பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நான் இப்ப அதை எழுதி போறேன். பாத்தீங்களா காலம் எப்படி எல்லாம் மாறுதுன்னு. வசுவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த அர்ஜுனுக்கு இப்ப எல்லாத்துக்கும் வசு தேவைப்படுறான். ஆமா துளசி, நான் கூட கவனிச்சேன். அர்ஜுன் சார் கிட்ட இப்ப நிறைய மாற்றம் தெரியுது. ஆமாங்க, என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட் இங்கதான் எங்கேயோ இருக்கீங்கன்னு மட்டும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. நீங்க ஸ்டேஜுக்கு வரணும், அந்த வார்த்தையை சொல்லணும். அப்போ நான் இந்த பேப்பரை பிரிச்சு படிப்பேன். எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு பாக்குறீங்களா? ஜஸ்ட் ஒரு நம்பிக்கைக்காக தான். இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த சான்ஸ் இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வேர்ட எழுதி அந்த பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ். சொல்ல சொல்ல இதுல எழுது. என்ன எழுதிட்டியா? ஹே தீபா, நீதான் அர்ஜுன் மாமா தேடுற அந்த ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா மாமா ஆச்சரியப்பட்டு போயிடுவாரு. யூ ஆர் வெரி லக்கி. போ, பேப்பர் எடுத்துட்டு போய் பாக்ஸ்ல போடு. போ. அந்த அர்ஜுனோ அவங்க அம்மாவோ எந்த நேரம் வேணா என்ன மேடைக்கு கூப்பிடலாம். இந்த அர்ஜுன் தேடுற பொண்ணுக்கும் அர்ஜுனுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசிய வார்த்தை எனக்கு எப்படி தெரியும் தானே கேக்குற? அத நான் நேர்ல சொல்றேன். சோ இனிமே அந்த அர்ஜுன் பக்கத்துல நான் மட்டும்தான் இருப்பேன். இனிமே எனக்காக மட்டும் அர்ஜுன் இருப்பாரு. நல்லவங்களுக்கு எப்பவுமே கடவுள் கண்டிப்பா துணை இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எனக்கும் பேப்பர் கொடுத்தாங்க. அதுல அந்த டிராமால வந்த மாதிரி என் சின்ன வயசு அனுபவத்தை நான் எழுதியிருக்கேன். அர்ஜுன் சார் தேடுற அந்த பொண்ணு நான் தான்னு என் மனசாட்சிக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரூவ் ஆக போகுது. பொறாமையில நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு என் மேல கைய வைக்கிறியா? இரு, உன்னை வச்சுக்கிறேன். ஏண்டி போய் சொல்ற? சும்மா நடிக்காத. ஃப்ராட் தனம் பண்ணிட்டு நான் அதை கண்டுபிடிச்சிட்டேங்கிறதுனால நடிக்கிறியா? ஒழுங்க உண்மையை ஒத்துக்கும், இல்ல உன்னை நான் தொலைச்சிருவேன். யார நடிக்கிறா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அத நீயும் பார்க்க தானே போற? மாமாவோட ஃப்ரெண்ட் பிரேம் இங்கதான் இருக்காரு. மாமாவோட கார் கீ அத நான் வாங்கித்தரேன். நீ என்ன பண்றனா?